Hi friends, welcome to Next Day 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் வழியாக கொடுத்துருக்கோம். அப்படி இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு உடற்பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். மூன்று விதமான உடற்பயிற்சிகள் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட்ல உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பின்பக்க சதையை குறைத்து உங்களுடைய ஷேப்பை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கும் அழகா வச்சுக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு உதவும். இது ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்க டெய்லி பண்ணிட்டு வந்தா போதும், ஒரு 30 டேஸ்ல வந்து நீங்க உங்களுடைய பாடி வந்து ஃபிட் ஆகிறத வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க கால்களை முன் பின் லான்ச் பொசிஷனில் வைத்து கொண்டு உங்களோட கால்களை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் திரும்ப லான்ச் பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லெக்ஸை வந்து ஃப்ரண்ட் நோக்கி வந்து கிக் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஃப்ரண்ட் கிக் எக்ஸசைஸ். இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுபோக உடலுக்கு நல்ல வந்து ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் வந்து கொடுக்கும். உங்களுடைய கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புற சதைகள் வந்து இறுக்கமடையும், தேவையில்லாத சதையை வந்து குறைக்க இது ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய தொடை மற்றும் முழங்கால் பகுதியை வந்து டைட் ஆகும், அதாவது ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பின்புற சதை வந்து ஃப்ளாட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஃப்ரண்ட் கிக் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு காலுக்கு 15 முறை, அதாவது முன் பின்னாக ஒரு காலுக்கு வந்து நீங்கள் 15 முறை பண்ணலாம். ஸோ ரெண்டு காலுக்கு சேர்த்து 30 முறை, ஒரு கால் 15, இன்னொரு கால் 15, 30 முறை பண்ணலாம். 3 செட்டாக வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இதை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் 1 நிமிஷம் ரெஸ்ட் வேணுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸோட நேம் வந்து லேட்ரல் லெக் ரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லையும் பண்ணுறவங்க இருக்காங்க, படுத்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு சைடு வந்து அந்த வி ஷேப் வந்து எல்லாம் மாற்றி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பில்டு பண்ணும். ஸோ நீங்கள் நார்மலாக வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து பில்டு பண்ணும். அவுட்டர் தைக் என சொல்லப்படும் வெளிப்புற தொடை பகுதியை வந்து இறுக்கமடைய செய்யும். உங்களுடைய இடுப்புக்கு போதுமான அளவு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். இது வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். கர்ப்ப பையன் வந்து ஸ்ட்ராங் ஆகும், இடுப்பு சுற்றி தேவையில்லாத சதையை வந்து குறைச்சி இடுப்பு வந்து வலுவாக்கும். ஸோ மகப்பேருக்கு கூட அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இது லேடிஸ்க்கு மிகச்சிறந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும், பாடி ஸ்டெபிலைசேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ இது நீங்கள் வந்து இதையும் வந்து ஒரு 15 முறை ஒவ்வொரு கால்களுக்கும் பண்ணலாம். 3 செட்டாக வந்து இதையும் ஒரு 5 நிமிஷத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து ஸ்டாண்டிங் கிக் பேக். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சாய்வான நிலையில் இடுப்பு கீழே உள்ள பகுதி மட்டும் நேர்கோட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு காலை வந்து அப்படியே பேக்கில் நீங்கள் ஹரிசானலாக தூக்கிட்டு திரும்ப வந்து நிப்பாட்டுங்க. இது வந்து உங்கள் ஃபுட்டுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய சிட்டிங் பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய போஸ்டரை வந்து நேராக இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கேர்ள்ஸ் என்ன சொல்லப்படும் பின்புற சதையை வந்து இறுக்கமடைய செய்ய இது உதவும். இது வந்து கேர்ள்ஸ் கிக் பேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து உங்களுடைய பின்புற சதையை குறைச்சி ஃபிட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதையும் ஒவ்வொரு கால்களுக்கும் 15 முறையாக 3 செட்டு வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த 3 எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின்புற சதை வந்து இறுக்கமடைந்து இதுவரை உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் தங்கியுள்ள இடங்களிலிருந்து அந்த கொழுப்புகளை அகற்ற இந்த 3 எக்ஸசைஸ்களுமே மிகச்சிறந்த எக்ஸசைஸ் பின்புறத்துக்கு ஃபிட்டாக வைங்க. ஸோ ஆரோக்கியமான முறையில் உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தொடைகளுக்கான எக்ஸசைஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்ஸும் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். தொடைப்பகுதியை வலுவாக்க, தொடைப்பகுதியில் உள்ள சதையை குறைக்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சேனலுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.